வெல்கம் டு மிகுல்வாள் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அடிப்படை கருத்துக்கள் 8லிருந்து பார்க்க போகிறோம். ஒற்றை எண்கள் மற்றும் இரட்டை எண்கள் மதிப்பீடு. இரண்டு இரண்டாக வட்டமிடுக. பூக்களின் எண்ணிக்கை ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என கண்டறிய. ரெண்டு ரெண்டாக சர்க்கிள் பண்ணலாம். இங்கே எதுவுமே தனியாக இல்லை, எல்லாமே ரெண்டு ரெண்டாக ஜோடியாக தான் இருக்குது. அப்போது இது இரட்டை எண். செகண்ட் கொஸ்டின், ஒற்றை எண்களை வட்டமிடுக. ஒற்றை எண்கள் அப்படின்னா ஒன்றுகள் பிளேஸில் 1, 3, 5, 7, 9, 0 இந்த 9, 0 வராது. இதில் முடிஞ்சதுன்னா அது ஒற்றை எண்கள். 2, 4, 6, 8, 0 முடிஞ்சது அப்படின்னா அது இரட்டை எண்கள். ஸோ இதில் பாருங்கள், இது 4ல முடிஞ்சிருக்கு, அப்போ இது இரட்டை எண், இது ஒற்றை எண், இது ஒற்றை எண். அடுத்து தோடு ஒன், இரட்டை எண்களை வட்டமிடுக. இது இரட்டை எண், இரட்டை எண், இரட்டை எண். 9th 1, மூன்று இலக்க எண்கள் அறிமுகம். படத்தில் உள்ள இலைகளின் எண்ணிக்கை காண்க. பாருங்கள், 2, 4, 6, 8, 10, 12, 16, 16, 18, 20, 40, 60, 80, 100, 2, 4, 6, 8, 10, 12. அப்போ 112. 1, 2, 3, இதுதான் 3 நம்பர்ஸ் இருக்கா, இதுதான் 3 இலக்க எண். 3, 5, 7 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி உருவாகும் சில 3 இலக்க எண்கள். இந்த 3 நம்பரை பயன்படுத்தி ஏதாவது 3 இலக்க எண் எழுதணும். ஸோ 3, 5, 7, 357, 537, 735, என்ன நம்பர் வேணாலும் எழுதலாம். மிகப்பெரிய 3 இலக்க எண் 999. 998 வந்து இதோட சிறுசு தான். இதுக்கப்புறம் வர்ற 1000 வந்து 4 இலக்க எண்ணாயிரும். அப்போ இதுதான் மிகப்பெரிய 3 இலக்க எண். 10th 3 இலக்க எண்களின் கூட்டல் மதிப்பீடு. 415 + 237, 7, 5, 12 மிச்சம் 1, 1, 1, 2, 2, 3, 5, 4, 2, 6, 652, 562 கூட்டல் 437, 729, 639, 549, 999. கூடுதல் காண்க, ஒன்றுகளிலிருந்து தான் கூட்ட ஆரம்பிக்கணும். 4, 4, 8, 8, 5, 13 மிச்சம் 1, 6, 2, 8, 8, 1, 9, 938. 11th 1, 3 இலக்க எண்களின் கழித்தல். 3 இலக்க எண்களோட கூட்டல் பார்த்தோம், இப்போ அதே மாதிரி தான் கழித்தல். ஃபஸ்ட்டு கொஷின், 587லேருந்து 234 கழிக்க போகிறோம். 7லேருந்து 4 கழித்தா 3, 8லேருந்து 3 கழித்தா 5, 5லேருந்து 2 கழித்தா 3, 353. 464 கழித்தல் 125. 4லேருந்து 5 கழிக்க முடியாது. ஸோ கடன் வாங்கினா 14 ஆயிரும். 14லேருந்து 5 கழித்தா 9, இங்கே அப்போ 5 தான் இருக்கும். 5லேருந்து 2 கழித்தா 3, 4லேருந்து 1 கழித்தா 3, 339. அடுத்து 3வது கழித்தல், 7லேருந்து 8 கழிக்க முடியாது. ஸோ கடன் வாங்கினா 17, 17லேருந்து 8 கழித்தா 9, இங்கே ஒன்று கொடுத்துட்டோம், அப்போ இங்கே 3 தான் இருக்கும். 13லேருந்து 5 கழித்தோம் அப்படின்னா 8. ஸோ இங்கே ஒன்று கொடுத்துட்டோம், அப்போ அங்கே 5 தான் இருக்கும். 5லேருந்து 4 கழித்தோம் அப்படின்னா 1, 189. ஸோ நம்ம அடிப்படை கருத்துக்கள் 11 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் அடிப்படை கருத்துக்கள் 12லேருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.